Welcome to our channel. In the video, chicken pakoda மற்றும் மைனைஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு வெங்காயம் நறுக்கியது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இத ஓரமா வச்சிருங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ண சிக்கன் இது. இதல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி நறுக்கியது சிறிதளவு, கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை மாவு 1/2 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், 1 முட்டை உடைச்சு ஊத்திடுங்க. அதில் 1/2 எலுமிச்சைப்பழ சாறு. நம்ம ஏற்கனவே அரைத்த விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாலாம் ஒன்றா சேரும்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை 1 மணி நேரம் கழித்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். கார்லிக் பெப்பர் மயனைஸ் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1-2 முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, 2 பல் பூண்டு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/2 எலுமிச்சை பழசாறு, 1/2 அரைச்சி எடுத்துடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு திக்கான மயனைஸ் கிடைக்கும். சிக்கன் பக்கோடா பண்ண இப்போ என்ன விதமான சூட்டில் இருக்குது. இந்த சிக்கனை 1 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இப்போ எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு போடுங்க. எண்ணெய் எப்பவுமே மிதமான சூப்பில் இருக்கணும். இப்போ திருப்பி விட்டுருங்க. இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டி 1 தட்டில் எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் பக்கோடா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதை மயனைஸோட சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.